ஓகே. அது மாதிரி இந்த சப்ஜாசிஸுங்கிறது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கு, அதனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வந்து இந்த சப்ஜாசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்சர் செல்லுன்னு இருக்கக்கூடிய அந்த நோய் கூட வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த சப்ஜாசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து அவங்க வந்து ஓமன் தம் அந்த தம்பி என்ன சொல்லியிருக்காங்க? ஆ ஓகே ஓகே, பரவாயில்ல தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க, நோன்பு திறக்கிற நேரம் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம லக்ஷ்மி அம்மா வந்து என்ன வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்க சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகேம்மா, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு டெய்லி வந்து ஒரு அரை ஸ்பூனாவது அதை வந்து ஏதோ ஒரு ஜூஸில் ஆட் பண்ணி குடிக்கலாம். இல்லையா, நம்ம நார்மலாக உள்ள வாட்டரில் கூட ஒரு ஜக்கில் தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் அதை வந்து அப்படியே ஊற போட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அந்த தண்ணியவே நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீடுகளில் வந்து இப்போ நான் வந்து இந்த சம்மருக்கு வந்து அதை கண்டி ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து சப்ஜாசிஸ் வச்சு ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ணி எல்லாருக்குமே கொடுப்பேன். உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, உடல் சூட்டை தணிக்கும், நார் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக உடல் எடை குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது இப்போ எல்லோரும் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு நமக்குள்ளே வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு வந்து இந்த சப்ஜாசிஸ் வந்து ஒரு அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம லக்ஷ்மி அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குளிர்ச்சியாக இருக்கும் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாகம்மா, நான் மட்டும் இல்லை, என்னோடய பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும்போதும் பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் படிக்கும்போதும் அவங்க வந்து வாட்டர் பாட்டிலில் அப்படியே வந்து சப்ஜாசிஸை வந்து உள்ளே போட்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தண்ணியவே அப்படியே குடிப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருக்குமே என்னோடய ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லா வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து சப்ஜாசிஸ். கண்டிப்பாக அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம சுஜா சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது சிஸ், வெயிட் லாஸ், டயபெட்டிஸ், ஹேர் க்ரோத், ஹேர் லாஸ், ரெடியூசிங் ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், சப்ஜாசிஸில் ஆயில் இருக்கும் சிஸ், ட்ரான்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணும், இப்படி நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஒரே லைனில் நீங்கள் வந்து அத்தனை பெனிஃபிட்ஸையும் சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், இதை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவ்வளோ நேரமும் நானும் அதை தான் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா உடல் சூடு அதிகமாகும் போது தான் நமக்கு வந்து ஹேர் லாஸுங்கிறதே இருக்கும். அப்படிங்கிறபோது நம்ம உடல் குளிர்விக்கிற அந்த இது இருந்தாலே இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகிறதும் வந்து குறைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம லக்ஷ்மி அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பச்சை இலை செடியில் வரும் விதை தான் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா, இது வந்து துளசி செடியோட ஒரு வகை தான். நம்ம வந்து துளசின்னு உடனே நம்ம எல்லோரும் யூஸ் பண்ண என்ன நினைப்போம், நம்ம நார்மலாக வீடுகளில் இருக்கும் நம்ம வந்து பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த துளசியை நினைக்கணும். ஆனால் அது கிடையாது, இது வந்து இனிப்பு துளசின்னு ஒரு வகையான துளசி செடி தான். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய விதை தான் சப்ஜாசிஸ். இதை வந்து இங்கிலீஷில் வந்து இன்னொரு விதமாக என்ன சொல்லுவாங்கன்னா, பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசில்னால் வந்து துளசி அப்படின்னு தான் அர்த்தம். அது வந்து ஹோலி பேசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியது, அந்த புனிதமானது. இன்னொன்று வந்து இனிப்பு துளசிங்கிறது தான், இதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த சப்ஜாசிஸுங்கிறது. இது வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது. கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே காலியாக காலியாக அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அத்தனை நோய்களுக்கும் அருமருந்து அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வாடிப்பட்டி அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீடியோ பார்க்கிறேன், அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே தங்கம் சிஸ்டர். இப்போ வந்து நம்ம சுஜா சிஸ்டர் ஓகே சிஸ் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே சிஸ்டர், இன்றைக்கி டைம் இருந்ததுன்னு என்னோட நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னு. ஓகே ஓகே சிஸ்டர், நீங்கள் உங்களோட டின்னர் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, குட் நைட் சிஸ்டர். இப்போ வந்து நம்ம லக்ஷ்மி அம்மா வந்து தங்கம் கண்ணன் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகேம்மா கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம லக்ஷ்மி அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம தங்கம் சிஸ்டருக்கு. ஓகே ஓகேம்மா கண்டிப்பாக. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரோபயாட்டிக் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நான் வந்து ஏற்கனவே ஒரு லைவில் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். ப்ரோபயாட்டிக்னால் நம்ம உடம்பில் உள்ள குடல் பகுதியில் இருக்கக்கூடிய